வணக்கம். இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கம்மாயில் வந்து மீன் பிடிக்க போகிறோம். அதுக்காக தம்பி வந்து மண்புழு வந்து தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காரு. வயலில் இந்த இயற்கை எழில் சொல்லக்கூடிய இந்த வயலில் மண்புழுவை தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காரு தம்பி. மீன் பிடிக்கிறதுக்காக மண்புழு உழவலின் உழவு, அதாவது உழவனோட நண்பன் அப்படின் அழைக்கக்கூடிய மண்புழு எடுத்திருக்கோம். அப்போ இந்த வயல் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. அவர் அங்கே எடுத்துகிட்டு வராது. இப்போ நானும் புழு எடுத்துருக்கேன். இனி மீன் பிடிக்க போவோம், வாங்க. மீன் கடிக்கிறதுக்கான மண்புழுவை அண்ணே மாட்டுறாங்க. இதுக்குள்ள அப்புறம் மண்புழு தான் இருக்கு. நம்ம தோண்டி எடுத்த வணக்கம். உங்கள் நண்பன் மலைகளின் காதலன் ராஜபாண்டி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு தெரியுமா? இயற்கை கொஞ்சம் பகுதி கள்ளம்பட்டி. இந்த கள்ளம்பட்டியில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பண்டைய தமிழர்களுடைய பொழுதுபோக்கான ஒரு விளையாட்டு. அது என்ன அப்படின்னா, மீன் பிடித்தல். அதாவது அந்த காலத்தில் உணவுகள் வந்து ரொம்ப பஞ்சமான நிலைமையில் மீன்பிடி வந்து முக்கியமான ஒரு தொழிலாக இருந்திருக்கு. அந்த பண்டைகால மீன்பிடியை, அதுவும் கிராமத்தில் இருக்க மீனை பிடிச்சதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். வாங்க பார்ப்போம். இப்போ அண்ணன், நம்ம அண்ணன் எல்லாம் சேர்ந்து வந்ததில் அண்ணன் நாட்டு மீனான மீனை பிடிச்சிருக்காரு பாருங்கள். சிலேபி மீன். இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட மீனை பிடிச்சி நம்ம இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். வாங்க. கிடை மாடுகள் தண்ணியை குடிச்சிட்டு இப்போ வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. மலைப்பகுதியில் ஆனிறை, அதாவது ஆனிறை என்று அழைக்கப்படக்கூடிய கிடை மாடுகள் நம்முடைய நாட்டு மாடு. நம்முடைய நாட்டு மாடு இது தான். அந்த நாட்டு மாடான இந்த கிடை மாடுகள் வந்து இப்போ மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. நாங்கள் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்க இந்த அழகான பகுதி வந்து இது தான். கிடமாடை மேய்ச்சி அந்த மாடுகள் அந்தங்களுடைய கிடைக்கு போய்கிட்டு இருக்கு. இயற்கை சூழ்ந்த இந்த ஒரு ரம்மியமான காட்சியை பாருங்கள். கிடை மாடுகள் தங்களுடைய மலைப்பகுதியில் மேய்ஞ்சிட்டு கிடை மாடுகள் வந்து இப்போ வந்து தண்ணி வந்து இந்த குளத்தில்